அனைத்து தமிழ் மக்களுக்கும் அன்பான வணக்கம். நான் சின்னக்குட்டி. சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். இது பார்த்தீங்களன்னு சொன்னால், நான் ஒரு மிகவும் அழகான ஒரு கிராமத்தை பார்க்க வந்திருக்கிறேன். இந்த கிராமம் லண்டனுக்குள்ளே தான் இருக்குது. அந்த கிராமத்தை பார்க்க வந்திருக்கிறேன். அதிலையும் ஒரு முக்கியமான இடத்தை, அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான இடத்தை பார்க்க போகிறேன். இப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்காக நான் நடந்து கொண்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்களேண்டா, மார்கழி மாதம், இலியெல்லாம் மரத்தில் இருக்கிற இலியலெல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துரு கிடக்கும். ஆனால் சில மரங்களில் மட்டும் இலியல் கொட்டுப்படையில். ஆனால் அந்த காற்றுக்கு கொட்டுற இலைகள் எல்லாத்தையும் உடனே க்ளீன் பண்ணி எடுத்துருவார்கள். அப்போ ரோட்டு குப்பை ஒன்றும் இருக்காமல் அழகாக இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு அழகான கட்டிடங்கள். உண்மையிலேயே அந்த கட்டிடங்களை பார்க்க ஒரு அழகு, தனி அழகு தெரியுது. அதுலேயும் புதுசாக கட்டின கட்டிடங்கள் புரிம்பா தெரியுது. பழைய காலத்திலேயே இருந்த கட்டிடங்கள் இன்னும் ஒரு அழகாக இருக்குது. அந்த கட்டிடங்கள் வந்து இந்த நாங்கள் நடந்துகொண்டு போகிற பாதையில் இருக்கிற கலரோடு ஒத்ததாகத்தான் அந்த கட்டிடங்கள் இருக்கும். பார்த்தீங்களா தெரியும். இப்போ இதில் இருக்கிற கட்டிடம் எல்லாம் அந்த பழைய கட்டிடங்கள். பழைய காலத்தில் எவ்வளவு கலைநயமாக அந்த கட்டிடங்களை கட்டியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி உள்ளுக்கு போகாத அளவுக்கு நல்ல உயரமாக உயர்த்தி அதில் இருந்து கட்டி கொண்டு போவார்கள். ஆனால் இதெல்லாம் புது கட்டிடங்கள், பிறகு வந்த கட்டிடங்கள் எல்லாமே அழகாகத்தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்களன்னு சொன்னால், நான் இதால் நேர இன்னொரு 5 நிமிடங்கள் நடந்து போக வேண்டியிருக்குது. இந்த மரத்தை பாருங்கள். இந்த மரத்தில் இருக்கிற இலையை பார்த்தா கனடாவில் இருக்கிற கனடா கொடியின் இலை மாதிரி இருக்குது. அதை நான் பார்த்தேனான், அதை உங்களோட பகிர்ந்து கொள்வோம்னு பார்க்குறேன். இப்போ வந்து கிறிஸ்மஸ் தொடங்கிட்டுது. அப்போ கிறிஸ்மஸ் தொடங்கினதால் அந்த ஒவ்வொரு இடங்களும் எப்படி சோடிக்கிறார்கள், எப்படி அந்த தங்களுடைய கிராமங்களை அழகுபடுத்துகிறார்கள் என்றதை பார்க்க போகிறேன். அதுக்காகத்தான் கூடுதலாக நான் இந்த இடங்களுக்கு போய் பார்க்கணும்னு நினைக்கிற காரணம் என்னென்னா, ஒவ்வொரு கிராமங்களும் ஒவ்வொரு வித்தியாசமாக சோடிச்சிருப்பார்கள். இந்த கல்லை பாருங்கள். இந்த ஒரு கல்லில் எவ்வளோ அழகாக வெட்டி செதுக்கி அதில் ஒவ்வொரு வசனங்கள் எழுதி வச்சிருக்கிறார்கள். இந்த கோயிலை, இது ஒரு கோயில், இது வேத கோயில் உண்டு. இது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒரு பழைய கட்டிடம், எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு மேற்பட்ட கட்டிடம்தான் இதில் இருக்கிற கட்டிடம். பக்கத்தில் ஒரு பாடசாலை. இதுதான் அந்த பழைய கட்டிடம். இந்த பழைய கட்டிடத்தை நான் பார்க்குறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இது ஒரு வேத கோயில். லண்டனில் பெரும்பாலும் எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் தான். வேறு நாட்டுக்காரர், இப்போ எங்களை மாதிரி வேறு வேறு நாட்டுக்காரர்கள் வந்திருப்பார்கள். அது அப்போ அதில் இந்து சமய கோயில்கள் கொஞ்சம் இருக்கும், வேறு வேறு சமயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். கிறிஸ்டியன்ஸ் தான் கூட இங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லிலேயே இதுக்குள்ளே மெழுகுதிரி கொளுத்தக்கூடிய மாதிரி செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த கட்டிடத்துக்கு உள்ள ஒரு கல் மாதிரி வச்சு, இந்த உள்ளுக்கு பார்த்தீங்களன்னு சொன்னால் எல்லாமே மரத்தில் தான் செய்து வச்சிருக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். குளிர் உள்ளுக்கு வராத அளவுக்கு எல்லாமே மரப்பலகைகளால் தான் அடித்து செய்து வச்சிருக்கிறார்கள். இது ஒரு அழகான பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயில் எத்தனையாம் ஆண்டு கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்களன்னு சொன்னால், 1852 கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலுக்குள்ள உள்ள ட்ரோயிங் எல்லாத்தையும் பாருங்கள். அதோடு அந்த ஒவ்வொரு நுட்பமான கோபிசத்துக்கு மேலே இருக்கிற அந்த படங்கள், வரைந்திருக்கிற படங்களை பாருங்கள், எல்லாமே அழகாக இருக்குது. இந்த கோயிலில் இருக்கிற சிலைகள் கூட நல்ல வித்தியாசமான ஒரு வடிவத்தை தருது. நீங்களும் இதை பார்த்துட்டு இதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி.
இந்த கோயிலை ஃபுல்லாக நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம். இனி இதுக்கு வெளியில் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூல் இருக்குது. அப்படியே மெட்டப்பக்கம் திருப்பி பார்த்தோம்னு சொன்னால் ஷாப்பிங் சென்டர்கள் இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது இந்த இடத்துல. இலையுதிர் காலம், இலையுதிர் காலம் இதை பார்த்தீங்களான்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு பின்பக்கம். அதோடு சேர்த்து அந்த கோயிலுக்கு பின்பக்கத்திலேயே நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சிருக்கிறார்கள். அது வந்து மரத்தை இங்கே முளைக்க வைத்து ஒரு தோட்டங்கள் மாதிரி செய்வார்கள். பெரிய அளவில் செய்து அதிலிருந்து வெட்டி கொண்டு வந்து இங்கே வச்சு விற்பாங்க. அது மட்டும் இல்லை, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. இது வந்து ஃபார்மர்ஸ் செய்யக்கூடிய அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த மரங்களை விற்கிறதுக்காக ஒரு சின்ன கடை ஒன்று கோயிலோட சேர்த்து இருக்குது. இதில் என்னென்ன விளையலன்னு சொல்லி எல்லாமே எழுதி வைத்திருக்கிறார்கள். இதில் நாங்கள் எங்களுக்கு விருப்பமான மரங்களை வாங்கி கொண்டு போகக்கூடியது மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த ஒரு கிராமங்களோ இல்லாட்டிக்கு ஒரு சிட்டிகளோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு கடைகள் இருக்கும் கிறிஸ்மஸ் ட்ரீயல் விற்கிறதுக்கு. நீங்கள் அதுலேயும் நாங்கள் அதை வாங்கலாம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரில் நம்ம சொல்லுவோம் ரோட்டு கடைன்னு, அதை மாதிரி ஒவ்வொரு பேசின் அண்டு சொல்லக்கூடிய சில்வர் பாத்திரத்தில் போட்டு வச்சிருக்கிறார்கள். கிரேப்ஸுகள் எல்லாமே போட்டு வச்சிருக்கிறான். அந்த கிண்ணத்தில் உள்ளது எல்லாமே 2 பவுன்கள் எல்லாம் எல்லா பழங்களையும் ஒவ்வொரு பாத்திரத்தில் போட்டு வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸுகளில் நிறைய பழங்கள் வச்சுருப்பேன். அதுவும் ஒவ்வொரு பாக்ஸ் 5 பவுன்ஸ் விற்கிறார்கள். பப்பா பழம் 3 பவுன்ஸ் அதுவும் விற்கிறார்கள். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை எழுதி ரோட்டு கடையில் வச்சுருக்குது. இதுதான் அந்த ரோட்டு கடை. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு வாங்கக்கூடிய மாதிரியான ரோட்டு கடைகளும் இங்கே இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் பெர்மிஷன் எடுத்து கவுன்சிலில் அதுக்கு பிறகு தான் இந்த ரோட்டு கடையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய பேக்கரி இப்படி எல்லாம் விலை எல்லாம் எழுதி இப்படி வச்சிருப்பார்கள். இது வந்து கேக் ஐட்டங்கள் எல்லாம் இந்த கண்ணாடி சைட்டில் இருக்குது. பார்க்கவும் அழகாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும்.
கண்டதபாதிங்களன்னு சொன்னால் வீல் சேரில் போகக்கூடிய ஆக்களுக்காக செய்திருக்குது. இப்படியே இதால் ஏறி மேலே போகக்கூடிய மாதிரி இருக்கும், இல்லைன்னா படியிலால் நடந்து போகிறது கஷ்டம், அதுக்காக இது கட்டப்பட்டிருக்கு மேலுக்கு போகிறதுக்கு. இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்ள போகிறேன். மக்களே, நீங்கள் இந்த வீடியோவை முதல் பார்க்குற ஆக்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.